வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பச்சரிசியை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மையாக அரைச்சிருக்கேன். அடுப்பில் பேன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை கொட்டி கிளறிக்க போகிறேன். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறிக்க போகிறேன். மாவு நல்லா கலரிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலான்னா, இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அந்த இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். தேங்காய் உடைச்ச இளநீர் இருக்குது, அதையும் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். அரைச்சி அந்த தேங்காய் பால் பேனில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தரச்சிக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் வந்து தூள் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 கப்பு நான் போட்டுக்க போகிறேன். இதில் தூள் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் கரையட்டும், 1 கொதி வரட்டும் காமிக்கிறேன். இந்த பால்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அரிசி மாவில் நல்லா வெந்தெடுத்தது. இது 1 கொதி வரட்டும், வந்த உடனே இதை எடுத்து போட்டுக்கலாம்ல. இல்லை, துளி கூட குங்கும உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து கொதி வந்துட்டுருக்கு. இப்போ 4 உருட்டியாக அதில் போட்டுன்னு வந்துடலாம். இது நல்லா 1 கொதி வரட்டும், சேர்ந்துக்கட்டும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை ஜோராக ரெடி ஆகிடுது. எல்லாரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.